ஹாய் ஹலோ வெல்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இது வரைக்கும் எங்கள் ஷோவில் நாங்கள் பல விஷயங்களை பற்றி பல பேரை பற்றி பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போது ரொம்ப முக்கியமான ஒருத்தரை பற்றி. ஆமாம், டைட்டில் போட்டிருக்க மாதிரி எங்கள் ஹொனரபிள் பிரசிடென்ட் மைத்ரிபால சிறிசேனையை பற்றி. அவரை பற்றி இந்த காலத்தில் இப்போது நிறைய விமர்சனங்கள் வந்துட்டு இருக்குது. அவர் பண்ணுற நல்ல விஷயங்கள் எங்கள் கண்ணுக்கு தெரியுதே இல்லை, நாங்கள் பார்க்குறதும் இல்லை கேட்குறதும் இல்லை. அவர் பண்ணுற கெட்ட விஷயங்கள் மட்டும்தான் நாங்கள் பார்த்து ட்ரெண்ட் பண்ணி விமர்சித்து கொண்டே இருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற ஷோ வை மைத்ரி இஸ் பெஸ்ட். வாங்க ஷோக்குள்ளே போகணும். 2015 மைந்த ரோட்டுக்கு இறங்கினா மக்கள் செருப்பை கலட்டி சாணியை முக்கி அடிக்கிற நிலைமை வந்தப்போ தனக்கு பதிலாக யார் அடி வாங்குறதுன்னு கேட்டதுக்கு அப்பத்தின் கையை கூட கழுவாமல் வந்து நின்ன வேண்டாம் எங்கள் தியாக செம்மல் மைத்ரிபால சிறிசேனா. நான் ஏன் மைத்ரி இஸ் த பெஸ்ட்னு சொல்கிறேன்னா, என்ன தான் தனக்கு ஆப்பை வாங்கி கொடுத்தவனாக இருந்தாலும் தொட்டுக்க கொசிக்க சம்பல் வாங்கி கொடுத்தவனாக இருந்தாலும் மக்கள் என்டர்டெயின் பண்ணுறது தான்டா எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தட்டி உதறி தள்ளிட்டு நமக்காக வந்து நின்னார். அது மட்டுமா, வெறும் 100 போட்ட திட்டத்தை 5 எக்ஸ்டெண்ட் பண்ணி அது இன்னும் வரைக்கும் செஞ்சுட்டு இல்லை செய்கிறதா சொல்லிட்டு இருக்கிறது என்ன சாதாரண விஷயமா? அதான் சொல்கிற எங்கள் தலைவன் மைத்ரி இஸ் த பெஸ்ட் அப்படின்னு. அப்புறம் நாம் எங்கள் ஃப்ரெண்டு கையில் காலில் விழுந்து அவன் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி நெட் யூஸ் பண்ணுறதை பார்த்து நொந்து நூலாகி நூல்ஸ் ஆகி நான் தரேன்டா அவங்களுக்கு வைஃபை அப்படின்னு ஆளுக்கு 100 MB தந்தாருடா அந்த மனுஷன். 100 MB வச்சு என்ன நாக்கு வலிக்கவா அப்படின்னு கேட்டதுக்கு அவரே 2-3 சில என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ரிலீஸ் பண்ணது. உதாரணமாக சொல்ல போனால் இந்த அமரபந்து ரூபசிங்க சாங், அது பயங்கர ஹிட்டு வைரல். இந்த ஸ்பெயினுக்கு வந்து டெஸ்பசிட்டோ, இந்தியாவுக்கு இந்த என்ன ரவுடி பேபி, அது மாதிரி ஸ்ரீலங்காவுக்கு எங்கள் தலைவனோட அமரபந்து ரூபசிங்க சாங் தான் அமரபந்து ரூபசிங்க. இன்னும் ஏண்டா மைத்ரி இஸ் த பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாம் கன்செப்ட் இல்லாமல் காஞ்சி கருவாடாக இருந்தப்போ தன்னோட ஃபேஸ்புக் பேஜில் எப்படி தன்னோட ஃபேஸ்புக் பேஜில் நிறைய கன்செப்ட் கொடுத்து மீம் கிரியேட்டர்ஸை வாழ வச்சார். கஷ்டத்தில் இருக்கிறப்போ ஹெல்ப் பண்ண மனுஷனை கலாய்க்க எப்படி தான் மனசு வருதோ இந்த மீம் கிரியேட்டர்ஸுக்கு. அவர் எல்லோரும் காமெடி பீஸாக பார்த்தப்போ இந்த மைத்ரி இது வரைக்கும் காமெடியை தானே பார்த்துருக்கு, வில்லனாக பார்த்தது இல்லையே, இனிமே பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரே நைட்டில் பிரதமரையே பதவிட்டு தூக்கினார்டா. மாஸ்ட் தான் என் தலைவன். எங்கேயாச்சும் பாம்படிக்க போகுதுன்னு உங்களுக்கு முன்னாடி தெரிய வந்தால் நீங்கள் எவ்வளோ பதறி போவீங்க. ஆனால் எங்கள் தலைவன் வெளிநாட்டில் ஹாயாக ஜெல்ஸ் அப் பண்ணிட்டு இருந்தாருடா. எம்எஸ் டோனி வந்து கேப்டன் கூல்னு சொன்னால் எங்கள் தலைவன் பிரசிடென்ட் கூல்டா. பாம்படிச்சதுக்கப்புறம் பாதிக்கப்பட்டவங்க கவலையில் இருந்தாங்க, சம்மந்தமே இல்லாதவங்க ஜெயிலில் இருந்தாங்க, இந்த தேரர்கள் எல்லாம் ரோட்டில் இருந்தாங்க, நம்ம வியாழந்த சேர் வந்து உண்ணாவிரத்தில் சாரி சுரட்சி முறை உண்ணாவிரத்தில் இருந்தார். ஆனால் இது எது பற்றியுமே கவலைப்படாமல் மரம் வெட்டுறத தடை பண்ணி மக்கள்கிட்ட செருப்படி வாங்குற தைரியம் எங்கள் தலைவனுக்கு மட்டும்தாண்டா இருக்குது. இவ்வளோ என் வரப்போகிற எலெக்ஷனில் நான் ஓட் கேட்டால் சொந்த பொண்டாடி கூட ஓட் போட மாட்டான்னு தெரிஞ்சும் எங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக மட்டுமே துணிஞ்சு நிற்க போகிறாருடா எங்கள் தலைவன். தலைவா யோ கிரேட் மைத்ரிடா. இதுக்கப்புறம் நீங்க எதுக்கு மைத்ரி இஸ் த பெஸ்ட் அப்படின்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா,